தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். உக்ரைனோட மக்கள் உக்ரைனில் முழுவதுமாக பாதுகாப்பு நிறைஞ்சிருக்கும் இடங்களை நோக்கி வந்து பயணம் செய்ய ஆரம்பிங்கள், பாதுகாப்பான இடத்தை நோக்கி புறப்படுங்கள் அப்படின்ற மாதிரி உக்ரைன் சைடுலேருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நண்பர்களே, எதற்காக இப்படி ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க போகிற இதே நேரத்தில் மற்றொருபுறம் கவனிக்க வேண்டியது, உக்ரைன் ஒரு முக்கியமான இடத்திலிருந்து மக்களை பாதுகாப்பாக மீட்டிருப்பதாக தகவல் வெளியாகி வந்துக்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் பாகிஸ்தானோட பிரதமர் சவுதி அரேபியாவிற்கு சென்று நிலக்கரி வாங்கக்கூட காசு இல்லாமல் கடன் கேட்டு வருவதாக காணப்படுகிறது. சவுதி அரேபியா சைடிலிருந்தும் கிரீன் சிக்னல் விழுந்து விட்டதாக காசு வழங்குவதற்கு பார்க்கப்படுகிறது. இதை பற்றி பார்த்தலாம். கடைசியாக இலங்கைக்கு தொடர்ச்சியாக இந்தியா பெரிய அளவில் உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்றதையும் பார்த்து விடலாம். இப்படி பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி இந்த ஒரு காணொலியை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்களே. அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இப்போ நம்ம விரிவான நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ரஷ்யா உக்ரைன் இடையான மோதல் போக்கு தாக்குதல். எவ்வளவோ நாடுகள் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், இந்த ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாத காரணத்தினால அவர்களை விட்டு விலகி போயிட்டார்கள். என்ன வந்து அவர்களோட முடிவு இப்போ மாற ஆரம்பித்துள்ளது அப்படின்றத பார்த்தோம்னா, இவர்களா எப்படி பேச்சுவார்த்தையினாலும் பிரச்சனை முடிகிறார்களா, இல்லை இவர்களே எப்படி வந்து தாக்கி கொண்டு இவர்கள் கடைசியில் யார் வந்து ஃபைனலாக வின் பண்ணுறாங்களா, அப்படி வின் பண்ணிட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய நாடுகள் ஒதுங்கி விட்டார்கள். ஸ்டார்டிங்கில் பல நாடுகள் சேர்ந்து பிரச்சனையை முடிச்சிருங்க, பேச்சுவார்த்தை மூலமாக கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி பேச்சுகள் எழுந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். காலப்போக்கில் வந்து இப்போ ஒரு சில நாடுகள், அமெரிக்கா மற்றும் எண்ணி பார்த்தா பெரிய அளவுக்கு நாடுகள், அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் மட்டும்தான் வந்து தற்போதைய சூழ்நிலையில் வந்து அதே அளவிற்கு உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்து வந்துக்கிட்டாங்க. மீதி நாடுகள் பெரிய அளவுக்கு சைலண்டாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் ரஷ்யாவுடைய வெற்றி அப்படின்றது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டீங்கன்னா, கூடிய விரைவில் வெற்றியை நம்ம வந்து காண முடியும், பட் அது வந்து காலங்கள் கொஞ்சம் வந்து தாமதமாகும் அப்படின்னு வந்து காணப்படுது. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் ரஷ்யா பெரிய அளவிற்கு தாக்குதல் அடிச்சு குறைச்சி இப்போ ஓரளவுக்கு தான் தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்கு. மீண்டும் கொஞ்சம் ஹைப்பில் பெரிய அளவிற்கு போகும் பட்சத்தில் கூடிய விரைவில் வெற்றியை கண்டுவிடும் அப்படின் பார்க்கப்படுது. இல்லை ஸ்லோவாக வந்து பிரச்சனை நகர்த்தி செஞ்சுன்னா ரொம்ப நாளாகவும் வெற்றியை காண்பதற்கு அப்படின்னு மாதிரி பார்க்கப்படுது. இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா, உக்ரைனோட மக்கள் கார்கிவ் பிரந்தியத்திலிருந்து முடிந்த அளவிற்கு வந்து பாதுகாப்பான இடத்தை நோக்கி வந்து பயணம் செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி எங்கேருந்து உத்தரவிடப்பட்டிருக்கு, கார்கிவ் பிரந்தியத்திலிருந்து கார்கிவ் ஆளுநர் சைடிலிருந்து தற்போதைக்கு இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு நண்பர்களே. குறிப்பாக உக்ரைன் சைடிலிருந்து தொடர்ச்சியாக இது தொடர்பாக சொல்லப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு, பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன, என்ன ஒரு காரணம் இப்படி சொல்லப்படுது அப்படின்றத பார்த்தோம்னா, கார்கிவ் பிரந்தியத்தில் கூடிய விரைவில் வந்து ரஷ்யா சேர்ந்து குண்டுமலை பொழிவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவற்றின் அடிப்படையில் இப்போ ரீசன்ட் வந்து பார்த்தோம்னா, Su-24M உக்ரைனின் விமானத்தை வந்து நேற்று ரஷ்யா சேர்ந்து தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே. இவற்றின் அடிப்படையில் அடுத்த குறியாக கார்கிவ் நகரத்தை நோக்கி தான் வந்து ரஷ்யா அதிதீவிரமாக நகர்ந்து வருவதாக தற்போதைய சூழ்நிலையில் தகவல் அதிகமாக வெளிவர ஆரம்பித்துள்ளது. இதே நேரத்தில் மற்றொரு மரியப்போல் நகரில் நம்ம வந்து பார்த்தோம்னா, அசோஸ்டால் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு உருகாலையில் வந்து ரஷ்யாவுடைய வீரர்கள் ஏகப்பட்ட பொதுமக்கள், உக்ரைனின் பொதுமக்கள், உக்ரைனோட வீரர்கள் வந்து பிடித்து வைத்துள்ளதாக தகவல் வெளியாகிதான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஐநா சொல்வது தொடர்ச்சியாக வந்து ரஷ்யாகிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படுச்சு, முடிஞ்ச அளவுக்கு வந்து பாதுகாப்பாக அவர்களை வந்து விடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லப்படும் நிலையில் ஐநாவின் உதவியுடன் தற்போதைக்கு அந்த ஒரு உருகாலையிலிருந்து கிட்டத்தட்ட 101 பேர், பெண்கள் குழந்தைகள் உட்பட 101 பேரை வந்து பாதுகாப்பாக மீட்டு உக்ரைனின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஜெபோரிஜியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பகுதிக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக, அங்கே வந்து பாதுகாப்பாக அவர்களை வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்த வண்ணமாக இருந்துகிட்டு இருக்க நண்பர்களே. பட் இருந்தாலும் மற்றொருபுறம் கூடுதலாக கவனிக்க வேண்டியது, அந்த ஒரு உருகாலிகள் இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்து பொதுமக்கள் மற்றும் உக்ரைனின் வீரர்கள் வந்து இருப்பதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, அங்கே இருக்க உருகாலிகளுக்கும் வீரர்கள் அவர்கள் சேர்ந்து, அதாவது உக்ரைனோட வீரர்கள் சேர்ந்து என்ன சொல்லப்படுதுன்னா, கடைசி வரைக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம், உக்ரைன் வந்து நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் விட்டு கொடுக்குற சரித்திரத்தை இருக்கவே இருக்காது, எங்களை வந்து இவர்கள் வந்து பிடித்து வைத்து எங்கள் உயிர் வந்து இருக்க வரைக்கும் இவர்கள் எங்களை கொன்றாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து விட்டு கொடுத்த மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம், கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து விட்டு கொடுக்காமல் விடாப்பிடியாக தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்போம் அப்படின்ற மாதிரி உக்ரைனுடைய வீரர்கள் வந்து ரஷ்யாவுடைய வீரர்களோட கண்ட்ரோலில் இருக்கும்போது இப்படி வந்து பேசி வந்துகிட்டு இருக்குது. கவனிக்கக்கூடிய ஒன்றாக இந்த நேரத்தில் பார்க்கப்படுது. இதே நேரத்தில் அப்படி நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு வந்தோம்னா, பொருளாதார நிதி நெருக்கடியை பெரிய அளவிற்கு சந்தித்து வந்துகிட்டு நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம் சிக்கல்களை. அதே சமயம் வந்து அந்நிய செலவரியும் கையிருப்பு அப்படின்றது பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சதின் காரணமாக பாகிஸ்தானின் முன்னாடி பிரதமராக இருந்த இம்ரான்கான் அவங்க வந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டு தற்போதைக்கு புதிய பிரதமராக ஷெஹ்பாஸ் ஷெரீப் அவங்க வந்து பதவியேற்ற நிலையில் தற்போதைக்கு அவர் வந்து சவுதி அரேபியாவிற்கு முதல் முறையாக சென்றிருப்பதாக காணப்படுகிறது. என்ன ஒரு காரணம் அப்படின்றத பார்த்தோம்னா, அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி வீசி அங்கிருந்து பணத்தை கரண்டு வருகிறதா சென்றிருப்பதாக காணப்படுகிறது. தற்போதைக்கு இவர் வந்து சென்றிருந்த எந்த ஒரு காரியம் அப்படின்றது
வேற லெவலில் வெற்றி காண ஆரம்பிச்சு விட்டதாக காணப்படுகிறது. அவற்றின் அடிப்படையில் சவுதி அரேபிய தலைவர்கள் எல்லா பேரையும் வந்து சந்தித்து அவர்கள் வந்து கேட்ட நிதியை வந்து தருவதற்கு சவுதி அரேபியிலிருந்து ஒப்புதல் கிடைத்து விட்டதாக காணப்படுகிறது. அவற்றின் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியாவின் பண மதிப்பின் 61,218 கோடியை சவுதி அரேபிய கடனாக பாகிஸ்தானுக்கு வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது நண்பர்களே. இதுபோக எண்ணெய் நிதியை 1.2 பில்லியன் அமெரிக்கன் டாலிலிருந்து 2.4 பில்லியன் அமெரிக்கன் டாலரில் கேட்டதாக, அதாவது இரட்டிப்பாக வந்து பாகிஸ்தான் சைடிலிருந்து நிதியை வந்து சவுதி அரேபியிடம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையும் வந்து தருவதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக காணப்படுகிறது நண்பர்களே. இவற்றின் அடிப்படையில் வந்து ஒரு லக்கி பிரைஸே வந்து பாகிஸ்தானுக்கு கிடைச்ச மாதிரி வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வந்து இந்த ஒரு நேரத்தில் பெரிய அளவிற்கு அந்நிய செலவினியம் கையிருப்பு பொருளாதார நெருக்கடி பிரச்சனையை வந்து சந்தித்து வந்துகிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் இந்த ஒரு பண மதிப்புகளை நம்ம வந்து கிடைக்கும் போதில் இவ்வளோ அளவிற்கு பணம் நமக்கு வந்து கிடைக்கும் பட்சத்தில் அதை வைத்து நம்ம வந்து எப்படியாவது வந்து நம்ம மேலேறி வந்துடலாம், கடன் பிரச்சனையிலிருந்து எவ்வளோ பெரிய சிக்கல்களிலிருந்து நம்ம வந்து தாண்டி நம்ம வந்து தப்பித்து வந்துவிட முடியும் அப்படின் வந்து ஒரு நம்பிக்கை பாகிஸ்தானுக்கு பிறந்திருப்பதாக காணப்படுகிறது. இதே நேரத்தில் மற்றொருபுறம் அமெரிக்காவிற்கு நிகரான பாகிஸ்தானோட பண மதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வீழ்ச்சி கண்டிருப்பதாக காணப்படுகிறது. அவற்றில் நம்ம வந்து பார்த்தோம்னா அமெரிக்காவோட ஒரு டாலருக்கு நிகராக பாகிஸ்தானோட பண மதிப்பு அப்படிங்கிறது 185 ரூபாயை வந்து சென்று விட்டதாக சொல்லப்படுது நண்பர்களே. இவற்றின் அடிப்படையில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீழ்ச்சி, அதாவது மீண்டும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவதற்கு சில நடவடிக்கை எடுத்து வந்துகிட்டு இருக்கு. அவற்றின் அடிப்படையில் தற்போதைக்கு ஒரு வெற்றியாக இந்த ஒரு கடன் உதவி கிடைத்திருப்பதாக காணப்படுகிறது. கடைசியாக இந்தியா இலங்கைக்கு வழங்கி வந்துகிட்டு இருக்க உதவியை மட்டும் பார்த்துட்டு வீடியோவை நிறைவேற்று நண்பர்களே. பெரிய அளவிலான உதவியாக இந்தியா இது தற்போதைய சூழ்நிலையில் வழங்கி வருவதை பார்க்கும்போது தெரிய வருகிறது. இலங்கைக்கு ஒரு பெரிய உதவியாகவும் இது வந்து பலன் அளித்து வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. அவற்றின் அடிப்படையில் இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா 3 பில்லியன் அமெரிக்கன் டாலரை இந்தியா சிலிருந்து வழங்கப்பட்டிருக்கு நண்பர்களே. கிட்டத்தட்ட 23,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு. இது போக வந்து 4 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கோதுமைகளாக வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இது போல இன்னும் பல்வேறு அளவிற்கு அத்தியாவசிய பொருட்கள் அரிசிகள் எல்லாமே வந்து டன் கணக்கில் செல்ல இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் 1 பில்லியன் அமெரிக்கன் டாலரை தருகிறோம், நீங்கள் வந்து அத்தியாவசிய செலவு மற்றும் மருந்து பொருட்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு மாதிரி இந்தியாவை வந்து வழங்குவதற்கு முன் வந்துள்ளது. அது இலங்கை சிலிருந்து தேவைப்படும் காலகட்டத்தில் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம், இப்போதைக்கு வாங்கினா தேவையில்லாத செலவாக அது வந்து மாறிவிடும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு வாங்குவதற்கு தற்போதைக்கு கால அவசரம், அதாவது வந்து நாங்கள் எப்போ தேவைப்படும் அப்போ கேட்குறோம் அப்போ நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுபோக 500 மில்லியன் அளவிற்கு எண்ணெயெல்லாம் வந்து ஏற்றுமதி இங்கே இந்தியாவிலேருந்து எண்ணெய்லாம் வந்து வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு அளவில் வந்து இந்தியா சிலிருந்து உதவிகள் அப்படின்றது தொடர்ச்சியாக வந்து வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக பெட்ரோல் டீசல் எல்லாமே வந்து இந்தியாவிலிருந்து வந்து செல்லப்பட்டு வந்து இந்த 500 பில்லியன் டாலர் மதிப்பில் வந்து சென்று கொண்டிருக்கிறது நண்பர்களே. இது எல்லாமே ஓவராலாக வைத்து பார்க்கும்போது இந்தியா சிலிருந்து எவ்வளோ பெரிய உதவிகள் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இலங்கைக்கு வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவையும் வந்து நம்புவதை விட சீனாவை தான் வந்து இலங்கை பிரிகளுக்கு நம்பியிருந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் அந்த ஒரு நட்பு அப்படின்றது அவருடைய சுயநலமான நட்பு அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் இலங்கை நிச்சயமாக உணர ஆரம்பித்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக உணர்ந்திருக்கும், ஏன்னா வந்து இப்போ பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் சிக்கியிருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு உதவி கூட வந்து சீனாசிலிருந்து செய்யப்படாமல் அப்படியே நின்று கைகட்டி வேடிக்கை பார்த்துப்பட்டு வருவதாக காணப்படுகிறது. இப்போ இந்தியா சிலிருந்து வந்து முழுக்க முழுக்க உதவியெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இவற்றின் மூலமாக உண்மையான நண்பன் யார், உண்மையான உதவி செய்யக்கூடியவர் யார் அப்படின்றது ஒரு புரிதலுக்கு இலங்கை வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதே சமயம் வந்து சீனா தேவையில்லாத காலத்தில் பணத்தை அள்ளி வீசி தன்னுடைய துறைமுகங்கள் பல்வேறு இடங்களை ஆக்கிரமிப்பதற்காக தான் அந்த ஒரு வேளையில் இறங்கியிருக்கு அப்படின்றதையும் தற்போதைக்கு இலங்கை புரிய ஆரம்பித்திருக்கும். அதே சமயம் கூடுதலாக கவனிக்க வேண்டியது உலக வங்கியிடம் வந்து கடனை வந்து இலங்கை சிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு, அது வருவதற்கு இன்னும் வந்து 3 மாத காலங்கள் ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது நண்பர்களே. இப்படி பல்வேறு பிரச்சனையில் இலங்கை சிக்கியிருக்கும் நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இலங்கையை மீட்பதற்கான உதவிகள் வந்து இந்தியா வழங்கி வந்துகிட்டு இருக்கு. பட் குறிப்பிட்ட அளவுக்கு தான் இந்தியா சிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படும் அப்படின்னு வந்து பார்க்கப்படுகிறது. சரி, இதெல்லாம் பார்த்து இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் உடைய நினைச்ச கேள்வி, பாகிஸ்தானும் சரி இங்கிட்ட இலங்கையும் சரி பெரிய அளவுக்கு பிரச்சனையை சந்தித்து வருவதற்கு மெயினான காரணம் யார் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். கடனுதவி வழங்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து வழங்கிய சீனா தற்போதைய சூழலில் எந்த அளவிற்கு அவர்கள் வந்து திவாலாகிய பிரச்சனையை வந்து சந்தித்து வந்துகிட்டு இருக்கா, நிதி நெருக்கடி வந்து சந்தித்து வந்துருக்கா அப்படின்றத பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். பட் இந்த ஒரு நேரத்தில் பெரிய அளவிற்கு வந்து சீனா 2 பேருக்கும் உதவி செய்யாமல் வேடிக்கைப்பட்டு வருவதாக காணப்படுகிறது. இங்கிட்டு ஒரு புறம் பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியை நம்பி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது, இங்கிட்டு ஒரு புறம் இலங்கை இந்தியாவை நம்பி நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஓவரலாக நடுவில் சீனா மட்டும் இன்னும் வந்து வேடிக்கை பார்த்து வந்துகிட்டு இருக்கு. இவற்றை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியனா, உங்களோட கருத்துன்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற ஒரு டாபிக் நான் பேசணும்னு நீங்கள் நினச்சா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க, நிச்சயம் நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மெயினாக வீடியோ பார்த்துக்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலோட நினைப்பிடுங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக திரட்டி ஒரே வீடியோ அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அண்டில் நம்ம இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.